ரொம்ப முக்கியம். ஆமென். பாருங்க, கால் பண்ண வேண்டிய நம்பர் 73 97 42 64 07, இன்னொரு நம்பர் 80 56 56 62 67, 80 56 56 62 67. இது ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். பெரும்பாலும் சூரியன் சுக்கரன் இவ்வளோ தூரத்தில் இருக்காது. சூரியன் சுக்கரனுக்கும் முன்பின் ராசியில் தான் சூரியன் சுக்கரன் இருக்கும். சூரியனுக்கு சுக்கரன் அடுத்த ராசியில் இருக்கும், இல்லை சூரியன் கூட சேர்ந்துருக்கும், இல்லை அடுத்த பேக்கில் இருக்கும். சூரியனுக்கு முன்பின் தான் சுக்கரன் இருக்கும். சும்மா ஒரு நாலு கிரகம் தான் உதாரணம் போட்டிருக்கேன். இந்த குழந்தை தாமதம் ஃபஸ்ட்டு என்னென்னா கன்னி ராசி, அதுக்கடுத்து விருச்சிக ராசி. கன்னி ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் பெரும்பாலும் குழந்தை தாமதம் ராசி லக்னத்தில் வருது. கன்னி லக்னம், விருச்சிக லக்னம், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது இணை இருக்கிறவங்களுக்கு, குரு கேது சுக்கரன் கேது இணை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் உத்தரதோஷம் உண்டாகுது. இந்த சந்திரன் நீச்சமாகும் போது, சரிங்களா, சந்திரன் நீச்சமாகும் போது இந்த சந்திரன் திரிகோணத்தில் ராகு வந்துடுங்க, ராகு கேது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே கர்ப்பவை கம்பெனி பெண்களுக்கு வந்துடுது. அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஐந்தாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிறாரு. ஐந்தாம் இடத்துக்கோ அல்லது ஐந்தாம் அதிபதிக்கோ குரு பார்வை இல்லை. இந்த குரு கூட கேது சம்மந்தப்படுறது, நேராக ராகுடைய பார்வை இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு குழந்தை தாமதமாக ஆகுது, குழந்தை கிடைக்கிறது இல்லை. அப்போ இவங்க அந்த ஐந்தாம் அதிபதி போய் எங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கார். அப்போ கும்பத்தில் இருந்தால் என்ன சொல்லலாம், போய் கும்பக்கார நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வாங்க, சரிங்களா, ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் போய் பார்த்துட்டு வாங்க, கும்பேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது இந்த ஜாதகத்துக்கு. இப்போ பொதுவாக எனக்கு ஜாதகம்லாம் இல்லை சார், ஜாதகம் எங்கள் வீட்டில் எழுதி வைக்கல, மறந்துடுச்சு, இல்லை எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு திருப்பட்டூர் பிரம்மா கோவில், திருச்சி திருப்பட்டூர் பிரம்மா கோவில் போயிட்டு வாங்க. அதை வியாழக்கிழமை நல்லா போயிட்டு வாங்க. போயிட்டு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நெய்தீவம் ஏற்றி திருப்பட்டூர் பிரம்மா கோவிலில் மனமுறையை வேண்டிட்டு உங்கள் பேருக்கு அச்சம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். இது 16 வியாழக்கிழமை போகணும், 16 வியாழக்கிழமை மூணு தீபம் ஏற்றணும். இதை தொடர்ந்து போங்க, குழந்தை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ரெண்டாவது ஆலங்குடி குரு பகவான் கோயில், ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு இதே மாதிரி 16 வியாழக்கிழமை போய் மூணு தீபம் ஏற்றி உங்கள் பேருக்கு அச்சம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கணபதி அல்லது திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூர் முருகன் குருஸ்தலமாக நம்ம சொல்லியிருக்கோம். அதில் குருஸ்தலத்துக்கு போயிட்டு மனமுருகி வியாழக்கிழமையில் வேண்டும் போது கண்டிப்பாக அவங்க குழந்தை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்க கற்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. 3 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு மஞ்சள் கலரில் ஸ்வீட் வாங்கி கொடுங்க அல்லது மஞ்சள் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லாமே வியாழக்கிழமை நல்லா செய்யுங்க, ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தை பாக்கியம் உண்டாக. ஆமாம் ஆமாம். என்னங்க குழந்தை பாக்கியம் உண்டாக வந்து பரிகாரங்கள் வந்து வீட்டில் சொல்லியிருக்காரு, எல்லாரும் குறிச்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.